ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சிந்தனை செய் எனும் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிந்தனை செய் என்றால் எதை சிந்திக்க வேண்டும்? ஆம், இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளிருப்பது தன்னம்பிக்கை, நம்பிக்கையை பற்றியே தான். தன்னம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் என்ற அந்த பாடலின் மூலமாக உங்களை நான் சந்தித்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். கோமகனின் ராகப்ரியா எனும் பார்வையற்றோர் இசைக்குழுவை ஆரம்பித்த நான் இன்று ஒரு மேடை பாடகனாக, ஒரு இசையமைப்பாளராக, ஒரு நடிகனாக பல நாடுகளிலும் பல ஊர்களிலும் பல கோடி மக்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடிக்க காரணமாக இருந்த அந்த பாடலை கொடுத்த திரு சேரன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றி தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளில் நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது என்ன? தன்னம்பிக்கை. எல்லாம் மனிதர்களுக்கு கிடைத்தும் இருந்தும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில், ஏதோ ஒரு குறைபாட்டால் பிறக்கப்பட்ட நான், எனது இசைக்குழுவினர்கள் எங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை அலசி ஆராய்ந்து தேடி கண்டுபிடித்து, அதன் மூலம் நாம் நினைக்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நாம் நினைக்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக நானும் எனது இசைக்குழுவினர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆம் நண்பர்களே, எங்களால் சாதிக்க முடியும் என்றால் ஏன் உங்களால் முடியாது? 50 மணி நேரம் தொடர்ச்சியாக வாசித்து இசையமைத்து பாடி உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை புத்தகமாகிய கின்னஸ் சாதனை புத்தகத்தில் நாங்கள் இடம்பெற்றுள்ளோம் என்றால், மாற்றுத்திறனாளாகிய எங்களால் அது முடிகிறதென்றால், எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நன்றாக பிறக்கப்பட்டு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களால் ஏன் முடியாது? எனது வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நிச்சயமாக உங்களுக்கும் அது ஒரு உத்வேகத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு, கோமகன் எனும் நான் பிறக்கும் பொழுதே எனது இரு கண்கள் பார்வை இழந்து பிறக்கப்பட்டேன். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்து ஒரு 2 வருடங்களுக்கு எனக்கு இருக்க பிரச்சனை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் என்னை பார்க்கும் பொழுது நான் சாதாரணமாக பார்ப்பதாக தெரியும், ஆனால் நான் உங்களை இப்பொழுது பார்க்கவில்லை. நீங்கள் என் முன்னால் எத்தனை பேர்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என் கண்களோட அமைப்பு அது மாதிரி. அதன் பிறகு ஒரு 2 ஆண்டுகள் கழித்து, ஒரு குழந்தை 2 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது வெளியே செல்லும் பொழுது டாட்டா என்று காட்டுவார்கள். அப்பொழுது நான் வேறு எங்கோ பார்த்து கொண்டு டாட்டா என்று சொல்லும் பொழுது தான் எனது பெற்றோர்கள் எனக்கு இருக்கின்ற அந்த பிரச்சனையை அறிந்து, அதன் பின்பு அன்றைய காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலையில் நமக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. மெடிக்கலி தெர் இஸ் நோ க்யூர். அந்த காலத்தில் எதுவுமே இல்லாத நேரத்தில் அதுக்கு எதுவும் செய்ய முடியாது என்று டாக்டர் சொல்லிவிட்ட காலகட்டத்தில் நான் அந்த குறைபாட்டோடு வளர்ந்து ஒரு சாதாரண பள்ளியில் மாணவனாக சேர்ந்து படித்தேன். எனது பள்ளி படிப்பு 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு என்னால் படிப்பை தொடர இயலவில்லை. காரணம், எனது தந்தையை இழந்தேன். எனக்கு அம்மா, நான், எனது சகோதரிகள் மட்டும்தான். ஸோ ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நான் மேலும் என்ன செய்வது என்று தெரியாமல், சொல்லப்போனால் லேபர் சைல்டு என்று சொல்வார்கள். சிறு வயதிலே 13-14 வயது இருக்கும் பொழுதே நான் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன். படிப்பை நிறுத்திவிட்டு அந்த காலத்தில் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன். அதன் பிறகு பார்த்தீர்கள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள் தூண்டிக்கொண்டே இருந்தது. ஸோ விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்ததினால் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டே நான் படிப்பினை தொடர்ந்தேன். படித்து 10ஆம் வகுப்பு, அதன் பிறகு டிகிரி, அதன் பிறகு மாஸ்டர் டிகிரி என்று எம்ஏ எம்ஃபில் சோஷியாலஜி முடித்து, அதன் பிறகு ஆற்றுனர் கவுன்சிலர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐம் அ ட்ரெயின்டு கவுன்சிலர், மற்றவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அந்த நிலையையும் நான் ட்ரைனிங் முடித்து கவுன்சிலராகவும் தேர்ச்சி பெற்றேன். நான் நினைத்து கொண்டிருந்தேன் எனக்கு மட்டும்தான் இந்த குறைபாட்டோடு இருக்கிறேன் என்று. ஆனால் 1986ஆம் ஆண்டு ஒரு தேசிய பார்வையற்றோர் சங்கம் என்னும் ஒரு சங்கத்தில் நான் ஒரு உறுப்பினராக சேர்ந்த பொழுது என்னை போல பல நண்பர்களை
சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் கீபோர்டு வாசிப்பேன் அப்படிங்கிறாங்க. பார்வை இல்லாத ஒரு நண்பர் கீபோர்டு வாசிக்கிறார், இன்னொரு பார்வை இல்லாத நண்பர் கிட்டார் வாசிக்கிறார், ஒருத்தர் தபலா வாசிக்கிறார். ஸோ இது போல் பல நண்பர்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு திறமை தனித்தனி திறமை எல்லாருக்கும் இருக்குது. பட் எனக்கு சின்ன வயதிலிருந்து பாடக்கூடிய ஞானம், கடவுளால் கொடுக்கப்பட்ட பாடக்கூடிய ஞானம் இருந்தது. ஸோ அதை வைத்து நான் வளர்ந்து வந்தேன். அப்படி இருக்கும்போது எல்லாரும் பார்த்தோம், எல்லாருக்கும் ஒரு தனித்திறமைகள் இருக்குது, ஆனால் அது எந்த விதத்திலும் நமக்கும் அல்லது நம்ம குடும்பத்திற்கும் உதவியாக இல்லை. ஸோ ஏன் நமக்கென்று ஒரு தனியாக ஒரு இசைக்குழு ஆரம்பிக்கக்கூடாது என்று அனைவரும் நான் கலந்து பேசி அப்போ கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், சார் நீங்கள் அதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா நாங்கள் டெஃபினட்டாக எல்லோரும் ஒத்துழைக்கிறோம்னு சொன்னாங்க. ஸோ அப்படி நாங்கள் ஒரு 9 நபர்கள் சேர்ந்து, மாற்றுத்திறனாளிகள் சேர்ந்து 1991 ஏப்ரல் மாதம் தமிழ் வருடப்பிறப்பு அன்று கோமகனின் ராகப்பிரியா பார்வையற்றோர் இன்னிசைக்குழு என்று ஒரு இசைக்குழுவை வெறும் எளிய முறையில் 9 நபர்களோடு ஆரம்பித்தோம். இந்த குழுவை அன்றைய காலத்தில் இருந்த ஒரு சூழ்நிலை என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், பார்வை இல்லாத இவர்களே இவர்களால் என்ன செய்ய முடியும், இவர்கள் எப்படி வாசிப்பார்கள், இவர் எப்படி மற்றவர்களை மகிழ வைக்க முடியும் என்ற அந்த ஒரு மக்களிடம் இருந்த ஒரு காலம் அது, 1991 to 1994. பட் ஐ எம் வெரி சாரி டு சே, அந்த காலத்தை தாண்டி நாங்கள் அப்படி இருந்த ஒரு நிலையில் யாருமே எங்களை கூப்பிடுவதில்லை. அதன் பிறகு 1995 பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு காம்படிஷன், தொடர்ச்சியாக 10 10 இசைக்குழுக்கள் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல இசைக்குழுக்களோடு ஒரு இசை போட்டியில் கலந்து கொள்ள பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. ஸோ அந்த போட்டியில் நாங்கள் கலந்து கொண்டு 2 பரிசு கோல்டு மெடல் வெற்றி பெற்றோம். நாங்கள் மட்டுமே, எங்களது இசைக்குழு ஒன்றுதான் மாற்றுத்திறனாளிகள் இசைக்குழு, மற்ற 9 இசைக்குழுக்களும் சாதாரண நிலையில் இருந்தவர்கள். அவர்களோடு நாங்கள் பங்கேற்று 2nd பிரைஸ் கோல்டு மெடல் வெற்றி பெற்றோம். அது எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று சொல்லலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எங்களுக்கு 3rd ப்ரைஸ் கொடுத்திருந்தால் எல்லாரும் சொல்கிற மாதிரி இவர்களுக்கு ஒரு அனுதாபம் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு கன்சலேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஆறுதல் பரிசாக கொடுத்திருப்பார்கள் என்று சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு கிடைத்த 2nd பரிசு என்பது எங்களோட திறமைக்கு கிடைத்த சவால், திறமைக்கு கிடைத்த பரிசு என்பது முதல் வெற்றி. அதனைத் தொடர்ந்து 95 பிறகு பார்த்தீர்கள் என்றால், 3 ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் இருந்த எங்களுக்கு மாதத்திற்கு 3 இசை நிகழ்ச்சிகள் மக்களிடமிருந்து கிடைக்க ஆரம்பித்தது. 1995 to 1999 4 வருடங்கள் ஓரளவுக்கு போய்கிட்டு இருந்த காலம். அதன் பிறகு மக்களின் நிலை எங்கள் மீது திரும்ப வேண்டும் என்பதற்காக 99 இந்திய அளவில் சாதனையாக தொடர்ச்சியாக 16 மணி நேரம் இடைவிடாமல் இசைத்து பாடி லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றோம். இது இந்திய அளவில் ஒரு சாதனையாக, அதாவது 183 பாடல்களை தொடர்ச்சியாக 16 மணி நேரம் வாசித்து பாடி லிம்கா சாதனை புத்தகத்தில் 99 இடம்பெற்றோம். அதன் பிறகு இன்னும் சில உத்வேகம், மாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் அதிகமாக நிகழ்ச்சிகள் கிடைக்கவும் மக்களின் மனதில் இடம் பிடிக்க ஆரம்பித்தோம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் அனைவரும் அறிந்த 2003 டைரக்டர் சேரன் சார் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் நடிகை ஸ்னேகா அவர்களோடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் பொற்களுமே என்ற அந்த அற்புதமான பாடல் எங்களுக்கு கிடைக்க சேரன் சார் அவர்கள் கூப்பிட்டிருந்தாங்க. அதை கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்த பிறகு, அந்த பாடலை தோன்றிய பிறகு இன்று உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடிக்கக்கூடிய அளவில் எங்களை உலகிற்கு உயர்த்தி காண்பித்த ஒரு பாடலாக அந்த பாடல் விளங்கி கொண்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் 2 தேசிய விருதுகளையும் ஒரு தமிழ் மாநில விருதையும் பெற காரணமாக இருந்த அந்த பாடலில் நாங்கள் தோன்றி பாடி நடித்தது எங்களுக்கு பெரிய பாக்கியம் என்று நினைக்கிறேன். இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை. நான் சொன்னது போல மீண்டும், தன்னம்பிக்கை இல்லாவிட்டால் என்றோ எங்கள் வாழ்க்கை முடிந்திருக்கும். ஏனென்றால் அன்றைய காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் நமக்கு எதுக்கு இந்த ஒரு இசைக்குழு, யாருமே நமக்கு எதுவும் தரப்போகிறதில்ல, யாருமே நமக்கு எந்த ஆஃபர் கொடுக்கல, இது வேணுமா, நம்ம சொந்த பணத்தை போட்டு சொந்த செலவை பண்ணி நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஸ்டேஜில் மூடிடலாம், இந்த இசைக்குழுவே வேண்டாம், இந்த பயணமே நமக்கு தேவையில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்தோம். ஆனால் அன்றைய காலத்தில் எனக்கு தோன்றிய ஒரு விஷயம், இன்று நாம் கஷ்டப்பட்டு நம்ம இந்த கஷ்டத்தை தாண்டி வந்தோம் என்றால் ஒரு நாள் கட்டாயம்
நாம் ஒரு நல்ல நிலைக்கு வருவோம் என்ற நம்பிக்கை எனக்குள்ளே தோண்டிக் கொண்டே இருந்தது. ஸோ அதை விடாத முயற்சியாலே அந்த காலத்திலிருந்து நாங்கள் கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு அதை நடத்தி வந்தோம். அதன் பலனாகத்தான் சேரன் சார் அவர்கள் 2003 எங்களுக்கு அந்த பாடலை கூப்பிட்டு அந்த வாய்ப்பை கொடுத்தார். அந்த பாடலுக்கு பிறகு பார்த்தீர்களால் சரித்திரத்தில் சொல்வார்கள் கிமு கிபி, எங்கள் வாழ்க்கையில் ஆமு ஆப்பி, ஆட்டோகிராஃப் முன் ஆட்டோகிராஃப் பின். எங்களுக்கு மாத்திரமல்ல இந்த சமுதாயத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்த ஒரு பாடல், தன்னம்பிக்கை கொடுத்த ஒரு பாடல், இன்றைய சமுதாய விளைஞ்ச சமுதாயர்கள் அனைவருக்குமே உத்வேகம் கொடுத்த ஒரு பாடலாக அது மாறியது. பல கல்லூரிகளிலும் பல பள்ளிகளிலும் அதை ஒரு ப்ரேயர் சாங்காக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் அறிவீர்கள். எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், தரார லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. வாழ்க்கையிலே உச்சகட்டமாக ஏப்ரல் மாதம் 27, 28, 29 அதாவது மூன்று நாட்கள், 2 இரவு 2 பகல் 2 மணி நேரம், ஆக மொத்தத்தில் 50 மணி நேரம் இடைவிடாமல் இசைத்து பாடி தொடர்ச்சியாக 682 பாடல்களை இடைவிடாமல் வாசித்து பாடி எனது இசைக்குழு 24 பார்வையற்றவர்கள் மொத்தமாக உட்கார்ந்து 50 மணி நேரம் தொடர்ச்சியாக வாசித்து பாடி உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை புத்தகமாகிய கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றோம். இந்த சாதனை எங்களுக்கு மாத்திரமல்ல, தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம இந்திய தேசத்திற்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் அந்த சாதனையானது அதற்கு முன்பதாக ஹங்கேரி நாட்டில் 48 மணி நேரம் சாதனையாக இருந்தது. அதை முறியடித்து நமது மாற்றுத்திறனாளி நண்பர்களாகிய எங்கள் இசைக்குழு 50 மணி நேரம் வாசித்து பாடி வெற்றிகரமாக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றோம். இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் நாங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறோம் என்றால் உங்களால் ஏன் முடியாது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். கட்டாயம் முடியும் நண்பர்களே. உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் படைக்கும் பொழுதே ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்திறமையை உள்ளுக்குள் கொடுத்திருக்கின்றார். பட் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் நாட் ரெடி டு ஐடென்டிஃபை. ஒவ்வொரு மனிதருக்குள் இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நிலையை நாம் அலைசி ஆராய்ந்து தேடி கண்டுபிடித்து நமக்கு என்ன இருக்குது, என்ன ஒரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க திறமைகள் என்ன என்பதை நாம் அலசி ஆராய்ந்தோம் என்றால் டெஃபினட்டாக ஒரு நாள் சிகரமாக இருந்தாலும் நம்மளால் அடைய முடியும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் குயிக்காக கிடைக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் டெஃபினட்டாக நம்ம நினைக்கிற அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால், விஷனோட வில் பவரோடு இருந்தால் டெஃபினட்டாக நம்ம சாதிக்க முடியும். மனிதர்கள் தோற்பது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம், த ஃபைனல் கால் ஃப்ரம் த காட். மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் மனுஷனால் ஜெயிக்க முடியாது. அதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் வில் பவரோட தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட நினைச்சோம் அப்படின்னா மனிதர்களால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதற்கு எனதும் எனது இசைக்குழுவும் நானும் உங்களுக்கு ஒரு உதாரணம். எங்கள் துறை இசைத்துறை என்பதனால்
எங்களுக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று என்பதை பார்த்தீர்கள் என்றால், முதல் முறையாக இந்திய தேசத்தில் ஒரு முழு தமிழ் திரைப்படத்திற்கு இசையமைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. முதல் முதலாய் என்கிற ஒரு முழு தமிழ் திரைப்படத்திற்கு நான் இசையமைத்துள்ளேன். அதுவும் அந்த படத்தில் இசையமைத்த அனைத்து கலைஞர்களும் மாற்றுத்திறனாளிகளை கொண்ட எனது இசைக்குழுவை பயன்படுத்தி 5 பாடல்கள் கொண்ட அந்த முதல் முதலாய் என்ற முழு திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாடல் வாசிச்சிடலாம், எந்த பாட்டு சிடி அதெல்லாம் வாசிக்கலாம், பட் சினிமாவுக்கு ஒரு இசை அமைக்கணும் அப்படின்னா அது ஒரு அப் டு த லெவல் இருக்கணும், எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும். பட் எனக்கு அது முடியுமா அப்படிங்கிற தயக்கம் எனக்கு இருந்தது முதல்ல. பட் எடுப்போம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சேலஞ்சிங்கோடு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு கொடுத்த ஒரு அவங்க சொன்ன ஒரு விஷயங்களால் கான்ஃபிடென்ட் கொடுத்ததுனால டெஃபினட்டாக முடியுன்ற நம்பிக்கையோடு எடுத்து அந்த படத்தை நான் இசையமைச்சிருக்கேன். குறிப்பாக ஒரு பார்வையற்ற ஒருவர் அந்த ஆர்ஆர்னு சொல்லுவாங்க, ரீ ரெக்கார்டிங், படத்தில் 2.5 மணி நேரம் படத்துக்கு பின்னணி இசை, அங்கே ஒருத்தர் ஓடுறாங்க அப்படின்னா அந்த ஓடுறது மாதிரி, உட்காராங்கன்னா உட்கார்ற மாதிரி, வண்டி போகுதுன்னா வண்டி போகிற மாதிரி, கரெக்டாக அந்த அந்த படத்தில் வரக்கூடிய அந்த சீனரிஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி பின்னணி இசை ஆர்ஆர் ரீ ரெக்கார்டிங் அதை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் நான் எனக்கு ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பேர் சஜன் ஜோசப் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு நான் உள்வாங்கி சீன் என்ன நடக்குதுன்றதை கேட்டு உள்வாங்கி அதன் மூலமாக கம்போசிங் கொடுத்து அந்த படத்துக்கு ஆர்ஆரோட ரீ ரெக்கார்டிங்கோட 5 பாடல்கள் கொண்ட ஒரு முழு தமிழ் திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளேன். அந்த வரிசையில் இன்று இசை ஞானி இளையராஜா சார் அவர்கள், எம்எஸ் விஸ்வநாதன் சார் அவர்கள், ஏஆர் ரகுமான் சார் அவர்கள், தேவா சார் அவர்களுடைய வரிசையில் எனது பேரும், இசையமைப்பாளர் கோமகன் என்ற எனது பேரும் பதிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாகவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் ஆக நான் இதை கருதுகிறேன். அது இந்திய தேசத்தில் பார்த்தீர்கள் என்றால் இதுக்கு முன்னாடி தமிழ் ஏன் தமிழ் திரைப்பட வரலாற்றில் இதுவரை பார்வையற்ற யாரும் ஒரு முழு படத்திற்கு இசையமைத்ததாக சரித்திரம் இல்லை. ஸோ அது முதல் முறையாக எமது இசைக்குழுவோடு நாங்கள் இசையமைத்த முதல் படமாக அந்த படம் ஒரு பெருமையை பெறுகிறது. அது ஒரு முக்கியமான விஷயம். பார்த்தீர்கள் என்றால் இப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காரணங்கள், இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ சாதனைகள், இவ்வளோ படைப்புகள் இருந்தாலும் இதற்கெல்லாம் என்ன காரணம், எது எங்களை இது இந்த அளவிற்கு உயர்த்தியிருக்கிறது, என்ன காரணம், இன்று கோமகன் என்று நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அது என்ன காரணம், என்னவாக இருக்கும், கொஞ்சம் யோசிக்கணும், சிந்திக்கணும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல, துன்பத்திற்கு துன்பம் கொடு என்று சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம்ன்ற ஒன்று இருக்குது, கவலைகள் இருக்குது, ஏமாற்றங்கள் இருக்குது, சோதனைகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது. பட் அதையெல்லாம் நம்ம பாசிட்டிவாக மாற்றி எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த சோதனை இருக்கிற நிலையில் உள்ளதை உள்ளபடியே நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழி என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் இந்த இன்றைய சிந்தனை செய் நேரத்தில் நான் உங்கள் முன்னால் கேட்டுக்கொள்வது. நீங்கள் கட்டாயமாக நாம் ஒரு சிந்தித்தோம் என்றால் எந்தவித நிலையிலிருந்தும் டெஃபினட்டாக நம்மளால் அதை மீண்டு மேலே வர முடியும். முடிவு என்பது எதற்கும் கிடையாதுங்க. உதாரணமாக வெற்றி என்று சொல்கிறோம், வாழ்க்கையில் வெற்றி என்று சொல்கிறோம், அதற்கு ஆப்போசிட், வெற்றிக்கு ஆப்போசிட் என்ன சொல்வோம், சொல்ல முடியுங்களா? வெற்றிக்கு ஆப்போசிட், வெற்றி அப்படி என்பதற்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவோம், தோல்வி. இதுதான் நம்ம எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம். பட் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வெற்றி அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து தோல்வி என்பது ஒன்று கிடையாது, அது அனுபவம். அனுபவம் தான். இப்போது ஒரு மேட்ச் நடக்குது, நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம மகேந்திர சிங் தோனி அவர்கள் சொல்லியிருப்பார், மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா வி ஹேட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், மேட்ச் லாஸ் பண்ணிட்டோம், பட் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு We have a wonderful experience. We'll try next time better. அப்படின்னு சொல்லுவார். ஸோ தோல்வி அப்படின்னா அதுதான் எண்டு, முடிவு, அங்கே தான் முடிவு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எங்கேயுமே தோல்விங்கிறது கிடையாது. வெற்றி என்றால் அதற்கு ஆப்போசிட் என்னை பொறுத்த வரைக்கும் தோல்வி கிடையாது, அதுக்கு ஆப்போசிட் வந்து அனுபவம் தான். அன்றைய நாளில் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் அடுத்த முறை நாமும் வெற்றி பெற முடியும். ஸோ அதுதான் அதோடைய முக்கியமான விஷயம். ஸோ இது போல் நிறைய காரணங்கள் இருக்குது வாழ்க்கையில், நிறைய நிலைகள், நிறைய சூழ்நிலைகள், ஏராளமான உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் ஒரு சின்ன கதை, முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்கார், அவர் வந்து காலில் ஒரு சாதாரண செப்பல் போட்டுட்டு போயிட்டுருக்கார், அதுக்கு பின்னாடி ஒருத்தர் செப்பல் அம்மன் நடந்து போயிட்டுருக்கார். அந்த பின்னாடி போகிறவர் என்ன பண்ணுறாரு, முன்னாடி போகிறவரை பார்த்து அவர் நல்லா அழகான செப்பல் போட்டுட்டு போகிறாரு,
நமக்கு அந்த செப்பல் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, நான் வெறும் காலில் நடந்து போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே கொஞ்சம் தூரம் அவரை முன்னாடி போகிறவரை பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கார். கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்க்குறாரு, ஒருத்தர் வந்து ரெண்டு கால் இல்லாமல் கட்டையை வச்சுட்டு ஊனிட்டு நடந்து வரார். அப்போ யோசித்தார், நம்ம முன்னாடி போகிற ஒருத்தரை செப்பல் போட்டுட்டு போகிறவரை பார்த்து நம்ம பொறாமப்பட்டோம், ஆனால் இவரை விட நம்ம இன்னைக்கு நம்ம கால்கள் நல்லாயிருக்கு, நமக்கு வெறும் செப்பல் தான் இல்லை அதை நம்மளால் வாங்கிக்க முடியும், அவர் காலே இல்லாமல் நம்பிக்கையோடு நடந்து போயிட்டுருக்காரு, அப்போ அவரோட நம்ம எவ்வளோ பெட்டராக இருக்கோம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஸோ இப்படி தான் மனுஷனோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கணுமே தவிர, நம்ம எந்த நேரத்துலையும் நெகட்டிவான ஒரு விஷயத்தை எப்போவுமே யோசிக்கக்கூடாது. பாசிட்டிவான நிலையில் எல்லா சூழ்நிலையிலையும் கஷ்டங்கள் சோதனைகள் துன்பங்கள் வரும்பொழுது பாசிட்டிவாக நம்மளை மாற்றிக்கிட்டு நம்ம மைண்டை வந்து டியூன் பண்ணி வைக்கணும். முக்கியமாக நம்ம மைண்ட், இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய மனநிலை. பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ யானை இருக்கு இல்லையா, யானை யானையை வந்து ஒரு சின்ன கயிறில் ஒரு மூங்கில் ஒரு சின்ன மரத்துலேயோ இல்லை ஒரு சின்ன கிளையிலையோ கட்டி வைப்பாங்க. இப்போ கயிறை கட்டி ஒரு அந்த சங்கிலியை கட்டி ஒரு எண்டில் இன்னொரு எண்டை வந்து ஒரு மரத்தில் கட்டி வைப்பாங்க. யானை நினச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக அதால் எதை வேணால் சாய்க்க முடியும், ஒரு பில்டிங்கே சாய்க்க முடியும். அது நினச்சா அந்த மரத்தை அழகாக ஒரு தட்டு தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம், கயிறை அறுத்து விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் அந்த யானை அங்கேயே இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம், தெரியுங்களா? எதனால் அந்த யானை அந்த கயிறில் கட்டி வச்ச அந்த யானை அந்த மரத்துக்கிட்ட அப்படியே நின்றுட்டுருக்கு, என்ன காரணம்? எனிஒன் கன் சே? அந்த யானை அது யானை பாகனுக்கு கொடுக்குற ஒரு விதமான மரியாதைன்னு சொல்லலாம். யானை பாகனுக்கு கொடுக்குற மரியாதைக்காக அது நிற்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஃபைன், ஓகே ஃபைன். வேறு யாராவதுங்க? அந்த யானை குட்டி யானையாக இருக்கும்பொழுது அதை சங்கிலியில் கட்டி போட்டிருப்பாங்க, ஃபைன். அந்த வயசில் அந்த யானையால் அந்த சங்கிலியை வந்து பறிக்க அறுக்க முடியலை, சரி. அப்போ வருடங்கள் போக போக அது வளர்ந்துக்கிட்டே போச்சு, ஆனால் அதுக்கு சின்ன வயசில் அந்த சங்கிலியை தன்னால் அறுக்க முடியலையேங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஓகே, அதனால் அது பலமான பிறகும் அதால் அந்த சங்கிலி அறுக்க முடியாதுன்னு கடைசி வரைக்கும் அறுக்க முடியிருக்கும். ஓகே, அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. என்னென்னா இன்னும் கிளியராக சொல்லணும்னா, சின்ன யானை கூட நினச்சா அந்த சங்கிலியை அறுக்க முடியும், ஏன்னா சின்ன யானைக்கும் பவர் உண்டு. பட் மைண்ட் செட்டப், யானையோட மனசுக்குள்ளே நம்மளை கட்டி வச்சிட்டாங்க, நம்மளை கட்டியிருக்கோம், கட்டி வச்சுருக்காங்க, இந்த கட்டின கயிறிலேருந்து நம்மளால் வெளியே போக முடியாது அப்படிங்கிற அதோட மைண்ட் செட்டப் அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த யானை அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக அது சின்ன சிறிய யானையோ பெரிய யானையோ இருந்தாலும் இழுத்தா அதோட ஃபோர்ஸோடு இழுத்துதுன்னா டெஃபினட்டாக அதால் அதுலேருந்து மீண்டு வர முடியும். பட் காரணம் வந்து அதோடைய மனநிலை, அந்த யானைக்கு மைண்ட் செட்டப் அப்படி ஆனதுனால. அவர் தம்பி சொன்னது போல் சிறு வயதிலிருந்தே அப்படியே நம்ம அந்த செட்டப்லேயே வளர்கிறதுனால அதே நிலையில் எவ்வளோ பெரிய லெவல் வளர்ந்தாலும் அந்த லெவல்லே இருக்கிறோம். ஸோ இது மாறணும், இதை நம்ம மாற்றிக்கணும். நமக்கு எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவலே இருக்கிறதுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் 91 இருந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் இல்லை, ஓகேங்களா? 2000க்கு முன்னாடி இருந்த மாதிரி 2000க்கு அப்புறம் நாங்கள் இல்லை. ஏனென்றால் எங்களோட பாசிட்டிவ் மைண்ட். But you can achieve anything if you have a positive mind. But one thing, அதே நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ கேன் அச்சீவ் எனி திங், எது வேணாலும் நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியும். பட் அதே நேரத்தில் நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸ், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் கரெக்டாக யோசிக்க வேண்டிய நேரத்தில் யோசித்து, சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அதுதான் முக்கியம். இசைத்துறை மட்டுமே நமக்கு இருந்தால் போதாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேரலலாக தொடர்ச்சியாக எனது படிப்பு காலத்தில், நான் படித்த காலத்தில் எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா பார்வையற்றவர்கள் வந்து பிளைண்ட் ஸ்கூலில் தான் படிப்பாங்க. அது பார்வையற்றவருக்குன்னு ஒரு தனி பள்ளி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பள்ளியில் வந்து பிரெய்லி லெட்டர்ஸ், அதை கைகள் அப்படியே தொட்டு பார்த்து படிக்கக்கூடிய அந்த பிரெய்லி லெட்டர்ஸ் வச்சு தான் படிப்பாங்க. பட் எனக்கு
அந்த மாதிரி எனக்கும் பிளைண்ட் ஸ்கூலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் சிறு வயதிலேருந்தே ஒரு சாதாரண பள்ளியில் நார்மல் ஸ்கூலில் படித்து வளர்ந்ததுனால எனக்கும் அந்த பிளைண்ட் ஸ்கூலுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. அப்படி நான் ஒரு சாதாரண பள்ளியில் படிக்கும்போது எப்படி பார்க்காம இருக்கவர் படிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, உதாரணமாக இப்போ நான் சின்ன வயசில் படிக்கும்போது ஏ அப்படி என்றால் அந்த ஏங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கைகளில் எழுதி கொடுப்பாங்க. ஏ பினா எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் பி அப்படிங்கிறது வந்து எனது கையில் எழுதி கொடுத்து இப்போ என்னால் எழுத முடியும். நீங்கள் சொல்கிற விஷயத்த ஐ கேன் ரைட், பட் என்னால் அதை படிக்க முடியாது. நான் எழுதின விஷயத்தை என்னால் படிக்க முடியாது, பட் எழுத முடியும். எல்லா லெட்டர்ஸும் எனக்கு ஆல்ஃபாபட் லெட்டர்ஸ் எல்லாமே தெரியும், என்னால் லெட்டர் எழுதுவேன் நான், எழுத முடியும் என்னால், பட் என்னால் அது படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில்தான் நான் எனது 8th, 10th எம்ஏ எம்ஃபில் சோஷியாலஜி முடித்தேன். ஸோ இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் என் பக்கத்துலேருந்து படித்து காட்டுவாருங்க. நான் படிக்கும்போது என் கூட உட்காந்து படித்து காட்டுவாங்க. ஒரு விஷயத்தை 2 முறை 3 முறை படித்து காண்பித்தால் போதுமானது, அது அப்படியே மைண்டில் ஏறிடும். ஸோ அந்த மாதிரி மெமரி பவர் கொஞ்சம் ஆற்றல் அதிகமாக இருக்கும் எப்பவுமே. இப்போ சாதாரணமாக பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா இருக்க எல்லா நிலைகளிலும் நல்லா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்காது. பட் இந்த மாதிரி ஏதோ சில குறைபாடுகளோடு பிறக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு இது விஷயம் இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு திறமை கொடுக்கப்பட்டிருக்கும், கடவுளால் படைக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் இஸ் ஹை. அதனால எங்களுக்கு பார்த்திங்கன்னா எஸ்பிபி சார் ப்ரோக்ராம்க்கு வரும்போது பாலசுப்ரமணியம் சார் எங்கள் டீமில் வந்து பாடும்போது சொல்லியிருக்கார், நமக்கெல்லாம் இருக்கிற விஷயத்தை விட அவங்களுக்கு இருக்க ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும், அவங்களுக்கு 2 கண்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க, பட் அவங்களுக்கு 3வது கண் ஒன்று இருக்குது. தெர் இஸ் அ 3rd eye ஃபார் தெம். வாட் இஸ் தட்? 3வது கண் ஒன்று அவங்களுக்கு இருக்குது, அது வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த 3வது கண் அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எங்களுக்கு வந்து ஏதோ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 1000கணக்கான பாடல்கள் மனதிலே ஃபுல்லாக பதியப்பட்டிருக்கும். ஒவ்வொரு என்கிட்ட இருக்க சிங்கர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தருக்கும் 1000 சாங்ஸ் பைஹார்டாக, இன்றைக்கி இருக்கக்கூடிய புது பாடல்களாக இருக்கட்டும் அல்லது மிடில் ஹிட்ஸாக இருக்கட்டும் அல்லது ஓல்டு சாங்ஸாக இருக்கட்டும், எந்த பாடலாக இருந்தாலும் ஒன்ஸ் நாங்கள் கேட்டு அதை மனசில் பதிச்சு உள் வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இட்ஸ் லைக் அ கம்ப்யூட்டர், அது வெளியே போகாதுங்க. நம்ம நாங்கள் வேண்டாண்ட ரேஸ் பண்ணுற வரைக்கும் அது மைண்டில் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா பாடல்களும், அதே மாதிரி வாசிக்கக்கூடிய எல்லா கலைஞர்களும் நோட்டேஷன்ஸ், யாருக்குமே வந்து நோட்ஸ் கிடையாது, எல்லாமே மனசில் நோட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணி 1000கணக்கான பாடல்களை பிஜிஎம்மோட கார்ட்ஸோட வாசிக்கக்கூடிய பாடக்கூடிய ஞானம் பெற்றவர்கள். ஸோ இது எப்படி நடக்குது, இது என்ன எதனால் இது நடக்குது, ஏன் மற்ற சாதாரணமாக இருக்கவங்களால் வந்து ஒரு விஷயத்தை நினச்சா அதை வந்து சரிவர பண்ண முடியல அப்படின்னா, அங்கே முக்கியமான விஷயம் எண்ணங்கள் சிதறடிக்கப்படுது, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுது. ஸோ அந்த டைவர்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்களை நிறைய சொல்லியிருக்காங்க. தியான நிலை என்றால் என்ன? கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண சொல்கிறோம், பட் எங்களுக்கு இயற்கையாகவே கடவுள் அருளால் கொடுக்கப்பட்ட நிலையே தியான நிலை தான். அந்த தியான நிலை அப்படிங்கிறது வந்து நம்மளை ஒருநிலைப்படுத்தி, மனசை ஒருநிலைப்படுத்தி, நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம போகக்கூடிய பாதைகள், நம்ம செய்யக்கூடிய வேலைகள், யோசிக்கக்கூடிய சிந்தனைகள் அனைத்துமே ஒருநிலைப்பட்டு ஒரே நிலையில் இருந்தால் கட்டாயம் அதுக்கு பவர் ரொம்ப அதிகம், மற்றவர்களோட பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ அதே நிலையில் நீங்களும் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நினச்சி உட்காந்து தியானம், இப்போது இன்றைக்கி வந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, எதுக்காக தியானம் பண்ணணும்? ஸோ நமக்கு அந்த எண்ணங்கள் சிதறடிக்கப்படாமல் நம்ம நினைக்கிற விஷன், நம்மளுடைய விஷன் வந்து நேரிய ஒரே ஸ்ட்ரெயிட் பார்வை வந்து ஒரே சிந்தனையிலும் ஒரே நேரிய சிந்தனையாக இருந்தால் நம்ம போகிற இலக்கும் சென்று சேர வேண்டிய இடமும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு உதாரணம். ஸோ அதே போல் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கார் இல்லைங்களா, எண்ட் அப்படின்னு சொல்வார். எண்டுன்ற ஒரு வேர்ட் இருக்குது, இஎன்டி. அந்த இஎன்டிக்கு என்ன மீனிங் சொல்கிறோம், என்ன அர்த்தம் தெரியுங்களா? இஎன்டி என்ன மீனிங் தெரியுமா? வாட் இஸ் யூ மீன், வாட் யூ மீன் பை எண்ட்? எஃபர்ட் நெவர் டைஸ். எஃபர்ட் நெவர் டைஸ், வெரி குட். அவங்களுக்கு கை தட்டுங்க. எஃபர்ட் நெவர் டைஸ், நம்மளுடைய முயற்சி என்றும்
தோல்வி அடையாது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். எஃபர்ட் நெவர் டைஸ், நம்மளுடைய முயற்சியானது என்றைக்குமே தோல்வி அடையாது, வீழ்த்தப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ நமக்கு எஃபர்ட் இருக்கணும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எஃபர்ட் நம்ம போட வேண்டிய எஃபர்ட் வந்து அதில் வந்து டெஃபினட்டாக நல்ல 100% இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த எஃபர்ட்லேருந்து நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அதே போல் இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக போகிறோம், ஒருத்தர்கிட்ட ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்த்து போகிறோம், போகும்பொழுது நோ அப்படிங்கிறாங்க, இல்லை கிடையாது நோ அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நோ அப்படிங்கிறது என்ஓ அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்கார் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா, என்ன சொல்லியிருக்கார் தெரியுங்களா? வாட் யூ மீன் பை நோ? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், இல்லை நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறீங்க, நான் உங்ககிட்ட நோன்னு சொல்கிறேன், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபைன், தட் மீன்ஸ் கை தட்டுங்க அவங்களுக்கு. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்க்குறோம், எதிர்பார்க்கும்போது நோ என்று ஒருத்தர் சொன்னால், நம்ம எதிர்பார்த்து போகும்போது நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க நோ முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அப்போ எடுத்துக்கொள்ள வேண்டியது, அந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நோ என்று அவர்கள் சொன்னால் அடுத்த முறை பார்க்கலாம், நோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர அன்றைய நேரத்திற்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் அதோட அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருக்கார். இது போல் பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம், உதாரணங்கள் எவ்வளவோ இருக்குது. பட் நம்ம அதுக்கெல்லாம் வந்து வேண்டியது ஒன்றே ஒன்று, டிட்டர்மைன், நம்மளுடைய என்ன சொல்கிறதுங்க, ஒரே சிந்தனை, ஒரே எண்ணங்கள், நம்மளுடைய விஷன் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுனாக்கா எதை வேணாலும் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான்.